வணக்கம் மக்களே, நான் உங்க விஜய் சூர்யா. ஸோ தொடர்ந்து நம்ம ஷோ வந்து பார்த்துக்கிட்டே இருக்கீங்க, தொடர்ந்து அப்டேட்டும் வந்து கேட்டுகிட்டே இருக்கீங்க இல்லையா. ஆனால் பார்க்குற சில பேர் வந்து இந்த சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ தொடர்ந்து இந்த அப்டேட் கேட்கணும் பார்க்கணும் அப்படின்னு தோணுச்சுன்னா வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் என் ஷோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட்டோ பண்ணிக்கோங்க. இன்னைக்கு நம்ம ஷோக்குள்ள போகலாம். உங்கள் பேர் என்ன? ஹாய், My name is Iris. ஆயிரம் கண்கள் அப்படி இரவின் கண்கள் அப்படின்னு ஒரு படம் வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. ஏன் இந்த கன்ஃபியூஷன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த ஆல்ரெடி இந்த மாதிரியான பேட்டர்னில் நிறைய படம், அதாவது இந்த மாதிரியான டைட்டில் பேட்டர்னில் நிறைய படம், இரவின் நிழல், இரவுக்கு ஆயிரம் கண்கள், அப்படி இப்படின்னு நிறைய கன்ஃபியூஷன் இருந்ததுனால மட்டுமே இந்த கன்ஃபியூஷன். ஸோ பார்த்தீங்கன்னா, இரவின் கண்கள் இந்த படம் வந்து ஒரு மாதிரி ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் படம் அப்படின்னு சொல்லி தான் நம்மளை வந்து இன்வைட் பண்ணாங்க. ஸோ நம்மளும் போய் உட்காந்து ட்ரெய்லர் பார்க்கும்போது இருந்த ஒரு ஃபீல் இருக்கு இல்லையா, அது பயங்கரமாக இருந்துச்சு. தொடர்ந்து தமிழ் சினிமாவில் பார்த்தீங்கன்னா, அந்த சயின்ஸ் ஃபிக்ஷன் சயின்ஸ் சம்மந்தப்பட்ட பேசிஸான படங்கள் வந்து நிறைய வர ஆரம்பிக்குது. அதுவும் சின்ன சின்ன பட்ஜெட்லேயே வந்து பயங்கரமான ஒரு கதையை கொடுக்கணும் அப்படின்றதுல வந்து எல்லாருமே பயங்கர கான்ஃபிடென்ஸாக இருக்காங்க. அதில் முழுக்க முழுக்க ஒரு புது டீம், அதாவது ஹீரோவாக நடிச்சிருக்க பாப் சுரேஷ் அவரே வந்து டைரக்டும் பண்ணி ஹீரோவாகவும் நடித்து பயங்கரமாக பட்டையை கலப்பியிருக்காரு. என்னோட அல்கரிதமில் ஏதோ மாற்றம் நடந்திருக்கு. அதெல்லாம் கிளாமரில் வந்து ஒரு மாதிரி பயங்கர பூந்து விளையாடி இருக்காங்க. ஏன்னா ஒரு சின்ன பட்ஜெட் படம்னாலே ஆடியன்ஸை கவர்ந்து இருக்கிறது கிளாமர் அப்படிங்கிறது வந்து தமிழ் சினிமாவில் மாறவே மாறாது அப்படின்றது தான் எல்லாரோட மைண்ட் செட்டாகவுமே இருக்குது. அதனால கிளாமர் சீன்ஸை வந்து ஒரு மாதிரி 5% 10% வச்சுக்கோங்க அப்படின்ற மாதிரி தூக்கி தெளித்து பயங்கரமாக வச்சுருக்காங்க. நடந்ததுன்னு தெரியல. அதை தாண்டி ஏஐ வந்து இந்த படத்தில் எந்த அளவுக்கு வந்து ஒரு முக்கியமான ரோல் பண்ண போகுது அப்படிங்கிறத வந்து பயங்கரமாக காமிச்சிருக்காங்க. ஏன்னா ஸ்டார்டிங் சீன்லேருந்து எண்டிங் சீன் வரைக்கும் இந்த ஏஐக்கு ஒரு உயிர் இருந்தால் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தான் வந்து கதையாகவே காமிச்சிருக்காங்க. சின்ன ஒரு அலெக்ஸா, இப்போ எல்லாருமே நம்ம வந்து வீட்டில் வந்து நமக்கு ஏதாவது சின்ன ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும், இப்போ திடீர்னு தைலம் தலைவலிக்கு நம்மளுக்கு என்ன பண்ணணும் தெரியும், தைலத்தை வச்சு தலையில் தடவைனா லைட்டாக தலைவலி போகும் இல்லையா. ஆனால் அதை கூட நம்ம அலெக்ஸா கிட்டே கேட்டு தான் பண்ணுறோம், அலெக்ஸா தலைவலிக்குது இப்போ நான் என்ன பண்ணோம் அப்படின்னோடனே அது சொன்னதுக்கப்புறம் தான் நம்ம செய்கிறோம். ஸோ அந்த மாதிரியான ஒரு கலாச்சாரம் வந்து பரவிட்டுருக்கு. அதுக்காகவே இந்த படம் வந்து ஒரு பயங்கரமான இம்பேக்டை க்ரியேட் பண்ணோம் அப்படின்னே சொல்லலாம். ஸோ இந்த படம் முழுக்காகவே இந்த அலெக்ஸா நம்ம ஏஐ இந்த காலகட்டத்துக்கு ஏஐ எந்த அளவுக்கு முக்கியம் அப்படிங்கிறது தான் காமிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் படத்தோட பாடல்கள் எல்லாமே பயங்கரமாக அப்படியே ஒரு மாதிரி இருக்குது. எனக்கு தெரிஞ்சு அடுத்தடுத்த ஆடியன்ஸை வந்து உள்ளே இழுத்துறோம் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. டிஸ்போஸ் பண்ணியிருக்காங்க. தென் நோய்டா சீரியல் மர்டர் கேஸ். ஸோ நான் பார்த்த வரைக்கும் இந்த படத்தில் இருக்க ட்ரெய்லர் அது அந்த ஏஐ சம்மந்தப்பட்ட அந்த சயின்ஸ் ஃபிக்ஷன் சம்மந்தப்பட்டது. இன்னும் டைட்டில் ஒர்க்கில் மட்டும் இன்னும் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி, ஒரு சின்ன பட்ஜெட் படத்துக்கு இதுவே போதுமானது தான். பட் இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் டிசைனிங் ஒர்க்லாம் பயங்கரமாக பண்ணியிருந்தால் யங்ஸ்டர்ஸ் இன்னும் கொஞ்சம் உள்ளே வந்திருப்பாங்க அப்படின்றது என்னோடய கருத்து. ஸோ நான் பார்த்த வரைக்கும் ட்ரெய்லர் சூப்பராக இருந்துச்சு. ஸோ நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா நீங்கள் எந்தளவுக்கு ஏஐ வீட்டில் யூஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிறதையும் கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இதே மாதிரியான அடுத்தடுத்து அப்டேட்டோட அடுத்தடுத்த ஷோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். அண்ட் இஸ் பை ஃப்ரம் விஜய் சூர்யா. டாடா, பை பை, டேக் கேர்.